சபைகளிலே சாட்சியாக அறிவிக்க வேண்டியவைகள். முதலாவது பரலோக ராஜ்யம். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்துமாவைத்தான் உள்ளான மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அடிக்கடி இந்த ஆத்துமாவை குறித்து பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் சொன்னானாம், என்னுடைய நிலம் நன்றாக விளைந்திருக்கிறது, நான் புதிதாக களஞ்சியங்களை கட்டி இந்த நிலத்தில் விளைந்ததையெல்லாம் நான் சேர்த்து நான் வைத்து சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறேன் என்று உள்ளத்துக்குள்ளே சொன்னானாம். அப்பொழுது தேவன் அவனை பார்த்து, மதிகேடனே மதிகேடனே, நீ சம்பாதித்து இத்தனை வீடு கட்டுவேன், இப்படியெல்லாம் சேர்த்து வைப்பேன், என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பேன், பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பேன், நான் இப்படியெல்லாம் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுமானால் உன்னுடைய நிலைமை என்ன என்று கேட்டார். நீ சேகரித்தவைகளெல்லாம் யாருடையவைகளாகும்? இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய ஆத்மா எடுத்து கொள்ளப்பட்டால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேள்வி நமக்கும் உண்டு, ஒவ்வொருவருக்கும் உண்டு. நமக்குள்ளாக இருக்கிற ஆத்துமாதான் ஒன்று அழியாமையாகிய நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தையோ, இல்லாவிட்டால் நித்திய நரகமாகிய அந்த அக்னி கடலையோ பங்கடையப் போகிறது. ஒன்று பரலோகம், இல்லாவிட்டால் நரகம். இரண்டிலே ஏதாகிலும் ஒன்றிலே பங்கடைய வேண்டும். பரலோகம் என்பது பிதாவாகிய தேவன் நமக்காக ஆரம்பம் முதல் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சந்தோஷம் நிறைந்த இடம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டிருக்கிற இடம். அங்கு இயேசு மகிமையாக வீற்றிருப்பார். பொற்றளம் போட்ட வீதிகள் அங்கு உண்டு. அந்த இடத்திலே சந்தோஷமாக அழியாத ஜீவனோடு நாம் வாழப்போகிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் ஜனங்களிடத்திலே பிரசங்கம் பண்ண வேண்டும். இயேசு ஊழியத்திற்கு வரும்போது அவருடைய முதலாவது பிரசங்கம் பரலோக ராஜ்யம். மறந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகன் வந்திருக்கும் போது அவன் பிரசங்கம் பண்ணி, நான் மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. 70 சீஷர்களை ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி ஊழியத்திற்கு அனுப்பும் போது அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார், நீங்க வேற எதுவும் பிரசங்கம் பண்ண வேண்டாம், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர்களும் பிரசங்கம் பண்ணினார்கள், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இன்றைய காலங்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்திகள் குறைந்து போய்விட்டன. நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். இரண்டாவது, நரகத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். இந்த நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? இது மனிதர்களுக்காக அல்ல, பிசாசுகளுக்காகவும், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட இடம் நரகம். இந்த பிசாசை குறித்து ஆண்டவர் வெளிப்பாடாய் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவி கொண்டிருந்தாய் என்று சொல்லுகிறார். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவி கொண்டிருந்தவனை அக்கினியாலேயே தண்டிக்க வேண்டுமானால், தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த அக்கினி எவ்வளவு கொடுமையாயிருக்கும் பாருங்கள். அது அக்கினி மாத்திரமல்ல, கந்தகமும் அதிலே நிறைந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கந்தகம் என்றால் சல்ஃபர், உங்களுக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் அரிக்கும் தன்மையுடையது. நம்முடைய உள்ளங்கையை நீட்டி அதிலே கொஞ்சம் சல்ஃபரை வைத்தால் உடனே 1 செகண்டுக்குள்ளாக நம்முடைய உள்ளங்கையை அரித்து கொண்டு அந்த சல்ஃபர் வெளியே வந்துவிடும். எல்லாவற்றையும் அரிக்கும் தன்மையுடையது. அப்ப அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற கடல், அங்கே பூச்சிகள் இருக்கிறது, புழுக்கள் இருக்கிறது. ஐயோ, மனுஷனுடைய வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாத அளவுக்கு வேதனை நிறைந்த இடம் நரகம். அதை தேவன் மனிதர்களுக்காக உண்டாக்கவில்லை, சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கினார். ஆனால் எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், தேவனுடைய நியமங்களிலே நடக்காமல், தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழாமல், சாத்தானுடைய வஞ்சகங்களுக்கு செவி கொடுத்து, உலகத்தின் மயக்கத்திலே மயங்கி, தேவனுடைய பாதையை விட்டு வழி விலகி சாத்தானை பின்பற்றி போகிறானோ, அந்த மனிதன் அந்தோ பரிதாபம், சாத்தான் போய் சேருகிற அக்னி கடலிலே இவனும் போய் சேருகிறான், அக்னி கடலிலே தள்ளப்படுகிறான். அவனுடைய நிலைமை பரிதாபமாய் போகிறது. சின்ன சின்ன பாவங்கள், இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிற சிறிய சிறிய காரியங்களை எல்லாம், தேவனுடைய வார்த்தைகளை மதியாமல் மனிதர்கள் செய்யும் போது அவைகளெல்லாம் மனிதர்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிறது.